நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்து நௌக்க சஞ்சலாசனா. அது எல்லாமே சமஸ்கிருதத்தெல்லாம் இருக்குது, சரிங்களா? அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இந்த படகு சவாரி பண்ணுவாங்க பார்த்திங்களா, படகுல உட்காந்துக்கிட்டு இப்படி துடுப்பை பிடிச்சிக்கிட்டு செய்வாங்க பார்த்திங்களா, அந்த பயிற்சி தான் செய்ய போகிறோம். இதை எதுக்குங்க நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இதை ஏன் செய்வாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக செய்வாங்க. அதை தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதியை குறைக்கிறதுக்கு அதை செய்வாங்க, சரிங்களா? மிக முக்கியமானதுன்னா இது ரெண்டு பலன்கள் தான், சரிங்களா? நிறைய பலன்கள் இருக்குது, கால்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த பயிற்சியை எப்படி முறையாக செய்கிறது அப்படின்றத, ஏன்னா அதில் மூச்சுக்காற்றை பயன்படுத்தி செய்யணும், அதை எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கிறேன். கால்களை நீட்டி வச்சுக்கோங்க, கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு, இது பேர் சீத்தல தண்டாசனான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்போ கால்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு முதுகு தண்டு நேராக இருக்கணும், சரிங்களா? ஒரு படகுல உட்காந்துருக்க மாதிரி நம்மளை ஒரு கற்பனை செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டு துடுப்பை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முன்னோக்கிய நிலையில், சரிங்களா? இப்போ என்னை பாருங்கள், மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சை வெளியே விடணும். வெளியே விட்டுட்டு கடிகார சுற்றில் கைகளை சுற்றணும். ஸோ கீழே போகும்போது மூச்சை வெளியே விடணும், மேலே வரும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும். இது மாதிரி ஒரு குறைஞ்சது 3 எண்ணிக்கை, அதிகபட்சம் 6 எண்ணிக்கை போதும். இப்போ கடிகார சுற்று பண்ணியாச்சு, அப்போ எதிர் சுற்று செய்யணும். நான் 3 எண்ணிக்கை தான் பண்ணினேன், நீங்கள் பண்ணுறது வந்து 6 எண்ணிக்கை வரைக்கும் செய்யலாம். செஞ்சோம் அப்படின்னா வயிற்றுப்பகுதி குறையிறது உங்களால் உணர முடியும். இந்த கால்கள் நரம்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, பின்பகுதி இருக்கக்கூடியது, அது எல்லாமே அந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களால் நல்லா உணர முடியும். இதை முடித்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு மாற்று ஆசனம் பண்ணோம்னா சிறப்பு. மாற்று ஆசனம் என்னென்னா, கால்களை மடக்கி வச்சுட்டு இடுப்பை உயர்த்தணும், தலையை கீழே கொண்டு போயிடும். இதுதான் மாற்று ஆசனம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ எந்த ஒரு ஆசனம் பண்ணாலும் அதுக்கு மாற்று ஆசனம் செய்கிறது நல்லது. ஏன்னா முன்னோக்கி நல்லா வளைகிறோம், வயிற்றை பிடிச்சி அழுத்துறோம், கால்கள் நரம்புகள்லாம் பிடிச்சி இழுக்குது அப்படின்றதுனால, அது பின்னோக்கி நம்ம செய்யும் பொழுது அந்த பூர்வ உத்தான ஆசனான்னு சொல்லுவாங்க, அது செய்யும்போது உங்களுக்கு சமநிலை பற்றும். சமநிலை அடைஞ்ச உடனே நீங்கள் ஓய்வுக்கு போயிடலாம். வழக்கம் போல் கால்களை பிரித்து வச்சுட்டு கைகளை பின்னாடி கொண்டு போயிட்டு ரிலாக்ஸ். இப்போ நம்ம நௌக்க சஞ்சலாசனா, சரிங்களா, அதாவது இந்த படகு சவாரி செய்கிறது, அந்த ஆசனா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது குறிப்பாக அந்த மூச்சுக்காத்தோடு சேர்த்து செய்யும் பொழுது மலச்சிக்கல் பூரண குணமடையுது. அதிகாலையில் செய்கிறது மிகவும் சிறப்பு, சரிங்களா? அதை தாண்டி உங்களுடைய அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்கள், அந்த சதைப்பகுதி, நரம்பு பகுதி, அது எல்லாமே நல்லா வலுவடையும். அதே நேரத்தில் அந்த மாற்று ஆசனம் செய்கிறத மறந்துடக்கூடாது, அது மிக முக்கியமானது, சரிங்களா? இல்லைனா ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான யோக பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்,